நட்பு நாடுகளின் நலன்களை கருத்தில் கொண்டு சர்வதேச சட்டங்களை பிற நாடுகள் பதித்து நடத்த அவசியம் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் இந்தியர்கள் தாயகம் தெரிவித்துள்ளனர் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தகவல் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி தாண்டியது ஒரே நாளில் மேலும் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பேருக்கு தொற்று உறுதி கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் சென்னையில் ஆலோசனையை தொடங்கினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விரிவான செய்திகள் ரஷ்யாவில் நடைபெறும் இரண்டாம் உலகப் போர் வெற்றி தின கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக மாஸ்கோ சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று அந்நாட்டு துணை பிரதமர் யூரி போரிசோவை சந்தித்து பேச்சு நடத்தினார் இரண்டாம் உலக போரின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெற்றி தினத்தையொட்டி மாஸ்கோவில் என்ற பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்புக்கு ரஷ்யா ஏற்பாடு செய்திருந்தது மாஸ்கோவில் இன்று நடைபெறும் இந்த வெற்றி தின பேரணி அணிவகுப்பில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் ராணுவ படையினரும் பங்கேற்கிறார்கள் இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஏற்கனவே மாஸ்கோ சென்றடைந்துள்ளார் தமது பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று ரஷ்ய துணைப் பிரதமர் யூரி போரிசை சந்தித்து ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜ்நாத் சிங் ரஷ்யாவுடனான பாதுகாப்புத்துறை ஒப்பந்தங்கள் தொடர்ந்து பராமரிக்கப்படும் என்று அந்நாட்டு அமைச்சர் தம்மிடம் உறுதி அளித்ததாக தெரிவித்தார் மேலும் இந்த ஒப்பந்தங்கள் குறுகியகார அடிப்படையில் முன்னெடுத்து செல்லப்படும் என்று ரஷ்ய துணைப் பிரதமர் உறுதி அளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் ரஷ்ய அமைச்சர் உடனான தமது பேச்சுவார்த்தை குறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள ராஜ்நாத் சிங் இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமான வகையில் அமைந்ததாகவும் ரஷ்ய தரப்பில் நேர்மறையான பதில் கிடைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்புத்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்து ரஷ்ய துணை பிரதமருடன் தாம் விரிவான பேச்சுக்கள் நடத்தியதாகவும் இருதரப்பு உறவை மேலும் விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி சார்பில் இந்தியாவிற்கு வருமாறு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு தாம் அழைப்பு விடுத்ததாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் அதனை ஏற்று ரஷ்ய அதிபர் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவிற்கு வருகை தருவார் என்று அவர் குறிப்பிட்டார் முன்னதாக இரண்டாம் உலக போரின் போது உயர்நீத்த ரஷ்ய ராணுவ வீரர்களின் நினைவிடத்தில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் உலகின் மிகப்பெரிய நாடுகள் அனைத்து நிலைகளிலும் சர்வதேச சட்டங்களை மதித்து பிற நாடுகளுக்கு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது ரஷ்யா சீன வெளியுறவு அமைச்சர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் நேற்று காணொலி காட்சி மூலம் பங்கேற்ற இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்த வலியுறுத்தலை முன்வைத்தார் அண்மையில் கிழக்கு லடாக் எல்லையில் இந்திய சீன ராணுவத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் இருபது இந்திய ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் இந்த நிலையில் ரஷ்யா சீனா இந்திய வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றுள்ளது அதிகாரிகள் நிலையில் ஒருபுறம் பேச்சு நடந்து கொண்டு மறுபுறம் இதுபோன்ற மோதலை சீனா கடைபிடிப்பது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சீனாவை மறைமுகமாக விமர்சிக்கும் வகையில் வெளியுறவு அமைச்சர் இந்த கூட்டத்தில் தமது கருத்தை முன்வைத்தார் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி ரஷ்ய அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் இதில் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த கூட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்றும் நமக்கு இடையே உள்ள நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டார் தற்போது விதிகள் கொள்கைகள் எந்த அளவுக்கு சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது என்பது நம் முன் உள்ள சவாலாக உள்ளது என்றும் அவர் கூறினார் சர்வதேச சட்டங்களை பிற நாடுகள் மதித்து நடப்பதுடன் நட்பு நாடுகளுடன் நீதியுடனும் அவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டும் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் தற்போதைய சூழ்நிலைக்கேற்ப ஐநா சபையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர் ஐம்பது நாடுகளுடன் தொடங்கப்பட்ட ஐநா சபை தற்போது நூற்று தொன்னூற்று மூன்று உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் எனவே ஐநாவில் எடுக்கப்படும் முடிவுகளும் அதற்கேற்ப இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் இரண்டாம் உலக போரில் இந்தியாவின் தியாகங்களுக்கு இப்போது வரை உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் உள்ளதாகவும் அந்த போரின் போது பல நாடுகளில் இந்திய வீரர்கள் ரத்தம் சிந்தியுள்ளனர் என்றும் குறிப்பிட்ட அமைச்சர் ஜெய்சங்கர் அதன் ஒரு பகுதியாகவே மாஸ்கோவில் இன்று நடைபெறும் வெற்றி தின அணிவகுப்பில் இந்தியா பங்கேற்க உள்ளது என்றார் இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ இந்திய சீன இடையிலான பிரச்சனையை தீர்க்க யாருடைய உதவியோ மத்தியஸ்தமோ தேவையில்லை என்று குறிப்பிட்டார் எல்லை பிரச்சினை குறித்து இரு நாடுகளின் ராணுவ உயரதிகாரிகள் மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் ஏற்கனவே பேச்சு நடத்தியுள்ளனர் பிரச்சனையை தவிர்க்க இரு நாடுகளும் தொடர்ந்து பேசி வருவதாகவும் ரஷ்ய அமைச்சர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றால் அதிக பாதிப்பை எதிர்கொண்டுள்ள தலைநகர் தில்லியில் இருநூற்று ஐம்பது ஐசியு படுக்கைகள் உட்பட இருபதாயிரம் படுக்கைகள் அடுத்த வாரத்தில் கூடுதலாக சேர்க்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் தில்லி சதார்பூரில் உள்ள பத்தாயிரம் படுக்கைகளுடன் கூடிய கொரோனா சிறப்பு சிகிச்சை மையம் நாளை மறுநாள் முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அவர் கூறினார் அதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் அமித்ஷா தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் சர்தார்பூர் சிகிச்சை மையத்தை பார்வையிட வருமாறு தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அனுப்பியிருந்த கடிதத்திற்கு பதிலளித்து ட்விட்டரில் அமித் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த மையத்தில் இந்திய திவைத்து எல்லை காவல்படை மற்றும் ராணுவ மருத்துவர்களை பணியமர்த்த வேண்டுமென கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டுள்ளார் தில்லியில் கூடுதல் படுக்கைகளுடன் கொரோனா சிகிச்சை மையம் அமைப்பதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனமும் டாடா குழுமமும் ஈடுபட்டிருப்பதாகவும் அமைச்சர் அமித் தெரிவித்தார் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் பல்வேறு நாடுகளிலும் இருந்து சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் இந்தியர்கள் தாயகம் திரும்பியிருப்பதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் நேற்று மட்டும் ஆறாயிரத்தி முப்பத்தி ஏழு பேர் தாயகம் திரும்பியதாகவும் இவர்களையும் சேர்த்து வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளை தவிர ஒரு லட்சத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் இந்தியர்கள் தாயகம் திரும்பியதாக ட்விட்டரில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் இந்தியாவிலிருந்து சுமார் நாற்பத்தி மூன்றாயிரம் பேர் பல்வேறு நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கடந்த மாதம் ஏழாம் தேதி தொடங்கிய வந்தே பாரத் திட்டம் தற்போது மூன்றாம் கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மூன்றாம் கட்ட திட்டத்தின் கீழ் சுமார் ஐநூற்று ஐம்பது விமானங்கள் இயக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் உள்ள தொழில் நிறுவனங்கள் தரத்திற்கு முக்கியத்துவம் அளித்து போட்டி நிறைந்த சவால்களை எதிர்கொண்டு புதிய சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று அவர் சேவை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் அப்போது கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சூழலில் பல்வேறு கோரிக்கைகளையும் ஆலோசனைகளையும் மத்திய அமைச்சரிடம் சேவைத்துறையில் ஈடுபட்டுள்ள நிர்வாகிகள் தெரிவித்தனர் கடந்த ஏப்ரல் மாதத்தில் சேவைத்துறையில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்று ஒன்பது கோடி அளவுக்கு ஏற்றுமதி நடைபெற்று உள்ளதாகவும் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி அளவுக்கு இறக்குமதி நடந்திருப்பதாகவும் ரிசர்வ் வங்கி தகவல்களை அமைச்சரிடம் அவர்கள் சுட்டிக்காட்டினர் இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல் சேவைத்துறையில் உள்ள பல்வேறு வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தொழில்நுட்பம் மற்றும் அதை சார்ந்த துறைகளில் சிறப்பான பங்களிப்பை அளிக்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தினார் போட்டி நிறைந்த சூழலில் இந்த துறையில் உள்ள சாதகமான அம்சங்களை பயன்படுத்திக் கொண்டு தரத்தில் கவனம் செலுத்தி புதிய சேவை விரும்புவோரை கண்டறிந்து இந்த துறையில் வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் அரசுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டிய விஷயங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளதாகவும் அமைச்சர் அப்போது குறிப்பிட்டார் இது தொடர்பான விஷயத்தில் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு சேவைத்துறை பங்கேற்பாளர்களை அமைச்சர் கேட்டுக்கொண்டார் கொரோனா தொற்று சூழலை துறையில் உள்ளவர்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் கொண்டார் பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாளர்களின் எண்ணிக்கையை ஐம்பது சதவீதமாக குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது பாகிஸ்தான் அரசின் நடவடிக்கைகள் மற்றும் அந்நாட்டு அதிகாரிகளின் செயல்பாடுகள் வியன்னா இருதரப்பு ஒப்பந்தங்களை மீறும் வகையில் உள்ளதாகவும் இந்திய தூதரக அதிகாரிகளை நடத்தும் விதம் குறித்தும் மத்திய வெளியுறவு அமைச்சகம் கருத்து தெரிவித்துள்ளது பாகிஸ்தானை பொறுத்தவரை எல்லை தாண்டிய வன்முறை மற்றும் தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதாக உள்ளது என்று வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது அண்மையில் இஸ்லாமாபாதில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் இரண்டு பேர் துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்டு அவர்கள் தவறான முறையில் நடத்தப்பட்டதையும் அதில் சுட்டிக்காட்டியுள்ளது இதனை கருத்தில் கொண்டு இந்திய இந்தியா பாகிஸ்தானில் உள்ள தூதரக அதிகாரிகள் எண்ணிக்கையை ஐம்பது சதவீதம் குறைக்க முடிவு செய்துள்ளது இந்திய அதிகாரிகள் கடத்தப்பட்டது குறித்து புதுதில்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரக பொறுப்பு அதிகாரி நேரில் வரவழைக்கப்பட்டு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது பாகிஸ்தான் அதிகாரிகளை பொறுத்தவரை தொடர்ந்து தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டிருப்பது தெரிய வருவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது இதையடுத்து அடுத்த ஏழு நாட்களுக்குள் இஸ்லாமாபாதில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் எண்ணிக்கை ஐம்பது சதவீதமாக குறைக்கப்படும் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் நிலவி வரும் பாதுகாப்பு சூழலை ராணுவ தலைமைத் தளபதி எம் எம் நரவானே ஆய்வு செய்தார் லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட லே பகுதிக்கு சென்ற அவர் கால்வன் பள்ளத்தாக்கு பகுதியில் சீன ராணுவத்தினருடன் கடந்த பதினைந்தாம் தேதி ஏற்பட்ட மோதலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் ராணுவத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் ஒவ்வொரு ராணுவ வீரருடனும் தனித்தனியாக நடம் விசாரித்த நரவனே ராணுவத்தினரின் துணிச்சல் மிக்க செயலை அப்போது வெகுவாக பாராட்டினார் லடாக் பகுதியில் ராணுவ படைகள் தயார் நிலையில் இருப்பது குறித்து படைப்பிரிவுகளின் தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் எல்லையில் சீன ராணுவத்தினரை தடுத்து நிறுத்த எந்த நேரமும் இந்திய ராணுவத்தினர் தயார் நிலையில் இருக்குமாறு அப்போது ராணுவ தலைமை தளபதி நரவானே கேட்டுக் கொண்டார் கொரோனா தொற்றை தடுக்க அளிக்கப்படும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் கொரோனா சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகளுக்கு வெண்டிலேட்டர்கள் வாங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த வெண்டிலேட்டர்கள் நாட்டின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச மருத்துவமனைகளுக்கு வழங்கப்படும் தவிர புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலனுக்காக பிரதமரின் சிறப்பு நிதியிலிருந்து மேலும் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஐம்பதாயிரம் வெண்டிலேட்டர்கள் வாங்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் பாரத் எலக்ட்ரானிக் நிறுவனம் முப்பதாயிரம் வெண்டிலேட்டர்களை உற்பத்தி செய்யும் என்று அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன மகாராஷ்டிரா தில்லி குஜராத் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அவை வழங்கப்படும் மேலும் இந்த மாத இறுதிக்குள் பதினான்காயிரம் வெண்டிலேட்டர்கள் பல்வேறு மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் அளிக்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு மொபைல் போன் சிம் கார்டு வாங்கியதிலும் அவற்றை செயல்பாட்டில் வைத்ததாகவும் கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த பனிரெண்டு பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது இந்தியாவில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளின் செயல்பாட்டிற்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் பச்சையப்பன் ராஜேஷ் அன்பரசன் உள்ளிட்ட பனிரெண்டு பேர் ஏற்கனவே என்ஐஏ கைது செய்துள்ளது இந்த நிலையில் அவர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதாக என்ஐஏ தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் அடங்கிய சூரன்கோட் பகுதியில் தீவிரவாதிகளின் மறைவிடத்தில் பாதுகாப்பு படையினர் கண்டறிந்து அளித்தனர் அந்த பகுதியிலிருந்து ஏராளமான ஆயுதங்கள் வெடிமருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினருடன் ராணுவத்தினரும் இணைந்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அவர்கள் தெரிவித்தனர் இந்த பகுதியில் லஷரி தொய்வா தீவிரவாத அமைப்பினர் பதுங்கியிருப்பதாகவும் இது பற்றிய தகவல் கிடைத்ததும் பாதுகாப்பு படையினர் அங்கு சென்று நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போது பதுங்கு குழிகள் அளிக்கப்பட்டதாகவும் அவர்கள் கூறினர் கையெறி குண்டுகளை கூடிய லான்சர்கள் துப்பாக்கி குண்டுகள் போன்றவையும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் பொதுத்துறை மற்றும் தனியார் மருத்துவமனைகள் மாநிலங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகள் கொரோனா தொற்று பரிசோதனைகளை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகமான ஐசிஎம்ஆர் கொண்டுள்ளது ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகளை அதிக மேற்கொண்டு அதற்கான தகவல்களை வெளியிட வேண்டும் என்று மார்க்கெட்டு கொண்டுள்ளது கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வழிமுறைகளையும் இந்த தொற்றால் உயிரிழப்பை தடுக்கும் நடைமுறைகளையும் அதிக பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐசிஎம்ஆர் கேட்டுக் கொண்டுள்ளது இதற்கிடையே கொரோனா தொற்று பரிசோதனைக்காக நாடு முழுவதும் ஆயிரம் ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஐசிஎம்ஆர் தெரிவித்துள்ளது இவற்றில் எழுநூற்று முப்பது அரசு ஆய்வகங்களும் இருநூற்று எழுபது தனியார் ஆய்வகங்களும் அடங்கும் என்றும் இது இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை என்றும் ஐசிஎம்ஆர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் பயணிகள் ரயில் சேவை பாதிப்படைந்துள்ள நிலையில் கடந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி மற்றும் அதற்கு முன்னர் முன்பதிவு செய்யப்பட்ட பயணச்சீட்டுகளுக்கான தொகை முழுவதுமாக திருப்பி வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ரயில்வே துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்ட அடுத்து பயணச்சீட்டுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு அவற்றிற்கான முழு தொகையும் பயணிகளுக்கு திருப்பி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொற்று பரவல் அதிகரித்ததை தொடர்ந்து கடந்த மார்ச் இறுதியில் நாடு முழுவதும் பயணிகள் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது தற்போது குறிப்பிட்ட வழித்தடங்களில் விரைவு ரயில்களும் தொழிலாளர்களை அனுப்பி வைப்பதற்காக சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகின்றன இந்தியாவில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது உயிரிழப்பை பொறுத்தவரை ஒரே நாளில் நானூற்று அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக பதினான்காயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியா முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி பத்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஒரு பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஆறாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் தில்லியில் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்று இரண்டு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி முன்னூற்று ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்று பதிமூன்று பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழப்பை பொறுத்தவரை ஆயிரத்தி எழுநூற்று பத்தாகவும் குணமடைந்தோர் எண்ணிக்கை இருபதாயிரத்தி ஐநூற்று பதிமூன்றாகவும் உயர்ந்துள்ளது மத்திய பிரதேசத்தில் பனிரெண்டாயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஒன்பதாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை பதினெட்டாயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐநூற்று எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பனிரெண்டாயிரத்தி நூற்று பதினான்கு பேர் குணமடைந்துள்ளனர் மேற்கு வங்க மாநிலத்தில் பதினான்காயிரத்து எழுநூற்று இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று எண்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஒன்பதாயிரத்தி இருநூற்று பதினெட்டு பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் நேற்று வரை பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்காயிரத்தை கடந்தது இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் இரண்டாயிரத்தி ஐநூற்று பதினாறு பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்காயிரத்தி அறுநூற்று மூன்றாக அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே மேலும் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி ஏழு பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது மேலும் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் எண்ணூற்று முப்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது சென்னையில் மட்டும் ஆயிரத்தி முன்னூற்று எண்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காயிரத்தி இருநூற்று ஐந்தாக உயர்ந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் குறிப்பாக சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் சூழலில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தி வருகிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் காலை பத்து மணி அளவில் தொடங்கியுள்ள இந்த ஆலோசனையில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் தலைமை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனா் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் கேட்டறிவதுடன் பல்வேறு ஆலோசனைகளையும் முதலமைச்சர் வழங்குவார் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஐந்தாம் கட்ட ஊரடங்கு வருகிற முப்பதாம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடனான இந்த ஆலோசனைக் கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் மதுரை மாவட்டத்தில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு முழு ஊரடங்கு தொடங்கியுள்ளது நேற்று இரவு தொடங்கிய முழு ஊரடங்கு வரும் முப்பதாம் தேதி வரை நீடிக்கும் என ஏற்கனவே தமிழக அரசு தெரிவித்துள்ளது சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் தொற்று பரவல் அதிகரித்து வருவதை கண்டறிந்து கருத்தில் கொண்டு கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் ஒரே நாளில் நூற்று நாற்பதற்கு மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் மதுரை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு பனிரெண்டு மணி முதல் வரும் முப்பதாம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்த உத்தரவிடப்பட்டது அதன்படி அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் மற்றும் பெட்ரோல் நிலையங்கள் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மட்டுமே செயல்படும் தேவையின்றி செல்வோரின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என மதுரை மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே அறிவித்துள்ளது உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தொன்னூற்று மூன்று லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தை கடந்துள்ளது இதுவரை நான்கு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பது லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்திற்கு மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் இலங்கையில் நேற்று நாற்பது பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அங்கு மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒரு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது உலகளவில் கொரோனா தொற்று காரணமாக நான்கு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐம்பது லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபது பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி நூற்று அறுபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது அந்நாட்டில் இதுவரை ஒரு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி நானூற்று எழுபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பிரேசில் நாட்டில் பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் ரஷ்யாவில் ஐந்து லட்சத்தி தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி எழுநூற்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இங்கிலாந்தில் மூன்று லட்சத்தி ஆறாயிரத்தி எழுநூற்று பத்து பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயினில் இரண்டு லட்சத்தி தொன்னூற்று மூன்றாயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்று இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பு நாடாக இடம்பெறும் முயற்சிக்கு ரஷ்யா ஆதரவு தெரிவித்துள்ளது ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவரோ இந்தியா மற்றும் சீன வெளியுறவு அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுக்களின் போது இதனை தெரிவித்தார் இந்த ஆலோசனையின் போது ஐநாவில் உத்தேச சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து விவாதிக்கப்பட்டது அப்போது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிறந்த ஒரு உறுப்பினராக இந்தியா இடம்பெறுவதற்கு ரஷ்யா தனது ஆதரவை அளிக்கும் என்று அந்நாட்டு அமைச்சர் தெரிவித்தார் பாதுகாப்பு கவுன்சிலில் முழுநேர நேர உறுப்பினராக இந்தியா இடம்பெற முடியும் என்று ரஷ்யா நம்புவதாக அவர் கூறினார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஐந்து நிரந்தர உறுப்பு நாடுகளும் பத்து மல்லாத உறுப்பு நாடுகளும் இடம்பெற்றுள்ளன அண்மையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமல்லாத உறுப்பு நாடாக இந்தியா தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது கொரோனா பெருந்தொற்றால் இந்தியாவில் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு காரணமாக நாடு முழுவதும் இருபத்தி நான்கு கோடியே எழுபது லட்சம் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டிருப்பதாக யுனிசெப் தெரிவித்துள்ளது கொரோனா தொற்றால் இந்தியாவில் குழந்தைகளின் தொடக்கம் மற்றும் உயர்நிலை கல்வி பாதிப்பு குறித்து ஆய்வு நடத்திய யுனிசெப் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது மேலும் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலும் இரண்டு கோடியே எண்பது லட்சம் குழந்தைகள் அங்கன்வாடி மையங்களில் பயிற்சி பெற்று வரும் நிலையில் அவர்களின் கல்வியும் பாதிப்பை எதிர்கொண்டிருப்பதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது கொரோனா தொற்றால் தெற்காசியா முழுவதும் சுமார் அறுபது கோடி குழந்தைகளின் கல்வி மிகவும் அச்சுறுத்தலை சந்தித்திருப்பதாக யுனிசெப் வெளியிட்ட அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்துவதில் உலக நாடுகள் தனித்து செயல்படுவதால் அதன் தாக்கத்தை முழுமையாக ஒழிக்க முடியாது என ஐநா பொதுச் செயலாளர் ஆன்டோனியோ குட்ரஸ் கூறியுள்ளார் இதுகுறித்து செய்தி நிறுவனத்திற்கு ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்துவதில் உலக நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு இல்லை என்றும் இதனால் அந்த வைரஸின் தாக்கம் நமது கட்டுப்பாட்டை மீறி செல்வதற்கான சூழல் உருவாகி உள்ளது என்றும் தெரிவித்தார் முதலில் சீனாவில் தொடங்கிய இந்த வைரஸ் தொற்று படிப்படியாக ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆப்பிரிக்கா இந்தியா போன்ற நாடுகளுக்கு பரவத் தொடங்கியது என்றும் உலக நாடுகள் இதனை கருத்தில் கொண்டு இந்த வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதில் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கூறினார் குறிப்பாக கொரோனா வைரஸ் தொற்றுக்கான சிகிச்சை பரிசோதனை கருவிகள் அனைவருக்கும் தடுப்பு மருந்துகளை கிடைக்கச் செய்தல் போன்றவற்றில் உலக நாடுகள் கவனம் செலுத்தினால் மட்டுமே கொரோனாவை நம்மால் முற்றிலும் ஒழிக்க முடியும் என்று அவர் கூறினார் பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிவாரணம் மற்றும் பணிகள் அமைப்புக்கு இந்தியா பத்து மில்லியன் அமெரிக்க டாலரை வழங்க உள்ளது அடுத்து வரும் இரண்டு ஆண்டுகளில் இந்த தொகை அளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீன நாட்டின் மேம்பாடு மற்றும் திட்டங்களுக்கு வழிவகை செய்யும் அடிப்படையில் வடகிழக்கு பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிவாரண நிதிக்கு இந்த தொகை அளிக்கப்பட இருப்பதாக அதற்கான இணையதளம் மூலமான கூட்டத்தில் பேசுகையில் மத்திய வெளியுறவு இணையமைச்சர் ஜி முரளிதரன் தெரிவித்தார் இந்த தொகையை அளிக்க இந்தியா உறுதி அளித்திருப்பதாகவும் இந்த கூட்டத்தில் அவர் குறிப்பிட்டார் மெக்சிகோ நாட்டின் ஒக்சாகா நகரில் நேற்று நள்ளிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டரில் ஏழு புள்ளி நான்காக பதிவாகி உள்ளது என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் கட்டிடங்கள் குலுங்கின நகரின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள மக்கள் தங்களது இருப்பிடங்களை விட்டு வெளியேறி சாலைகள் மற்றும் பாதுகாப்பு நிறைந்த இடங்களில் தஞ்சம் புகுந்தனர் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் நான்கு பேர் உயிரிழந்ததாகவும் ஏராளமான வீடுகள் இடிந்து சேதமாக இருப்பதாகவும் முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன மெக்சிகோவின் ஒக்சாகா நகரின் மிகுல் டில் பெட்ரோ பகுதியில் முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்க மையம் கொண்டிருந்தது இந்த பயங்கர நிலநடுக்கத்தை அடுத்து சுனாமி எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பரவலான மழை பெய்துள்ளது சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது சென்னையில் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகும் என்றும் அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவிற்கு வருவார் ரஷ்ய துணை பிரதமரை சந்தித்த பின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேட்டி மாஸ்கோவில் நடைபெறும் இரண்டாம் உலகப் போர் வெற்றி தின பேரணியில் பங்கேற்கிறார் நட்பு நாடுகளின் நலன்களை கருத்தில் கொண்டு சர்வதேச சட்டங்களை பெற நாடுகள் மதித்திருடத்தல் அவசியம் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தகவல் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தை தாண்டியது ஒரே நாளில் மேலும் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பேருக்கு தொற்று உறுதி கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் சென்னையில் ஆலோசனையை தொடங்கினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொதிகை செய்திகளை யூ டியூப்பில் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் தமிழ் தமிழ்நியூச தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்